ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூலை 9 பாரதிக்கு நம்ம சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வெண்பா செம்ம கடுப்பில் இருக்காங்க. அப்போ பார்த்து ரோஹித் தேவையில்லாமல் வந்து நல்லா வெறுப்பேற்றி விடுறாரு. அப்போ பார்த்து நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு இதை படிச்சியா, இங்கே பாரு பாரதியும் கனமாவே சேர்த்து போட்டிருக்காங்க. என்ன தான் அவங்களுக்கு பிரிஞ்சிருந்தாலும் அவங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பேப்பர்காரனே போட்டிருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் பற்றி பெருமையாக போட்டிருக்காங்க. அப்போ உடனே வெண்பா என்ன நினைக்கிறாங்கன்னா, நானே இதை பார்த்தா கடுப்பில் தான் இருக்கேன், இவன் வேறு அப்படின்னு ரோஹித் அங்கே உட்காந்து அந்த பேப்பரை படிச்சுட்டு அங்கே போட்டு போறாரு. இப்போ உடனே வெண்பாக்கு என்ன கோவம் வருதுன்னா, இவ என்ன எப்படியாவது ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் வந்து நம்மளை வெறுப்பேத்திட்டே இருக்கா, இவளை எப்படின்னா போட்டு தரணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, வெண்பா வந்து காரோடி ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அதே லைனில் வந்து ஹேமாவும் சௌந்தர்யாவும் பேசிட்டு வராங்க. அப்போ ஹேமா வந்து சௌந்தர்யா கிட்ட என்ன கேட்குறான்னா, எங்கள் அம்மா அப்போ இருக்க அண்ணம்மா தானே, எங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி இருப்பாங்களா, வேறு மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு வரும்போது சௌந்தர்யா திட்டி விட்டுறாங்க, நீ வளர்ந்தப்புறம் எல்லாம் தெரிஞ்சுக்கோ, இப்போ அமைதியாக வாழணுன்னே வெண் ஹேமா வந்து மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துறாங்க. அப்போ சௌந்தர்யா ஹேமாவை சமாதானப்படுத்துறதுக்காக டிரைவர் கிட்ட போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அப்போது சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே ஹேமா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பட்டர் ஸ்காட்ச் தான் வேணும்னே, நீ டிரைவர் இருக்கும்போதே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பார்க்கும்போது அவர் ஃபோனை வந்து கார்லேயே விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ உடனே சௌந்தர்யா இறங்கி போய் டிரைவர்கிட்ட சொல்ல போகிறாங்க, ஹேமா வந்து கார்லேயே உட்காந்துருக்குறான். இங்கே என்னாகுதுன்னா, வெண்பா வந்து அந்த ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணாங்கள, அவரை வந்து லாரி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. வந்து கண்ணம்மாவை அப்படியே ஏற்றிட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு, அப்புறமா பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனில் போய் நீயே சரண்டர் ஆயிரு, நான் உன்னை ஜாமீனில் எடுக்கிறேன், உன் வீட்டுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெண்பா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கண்ணம்மா அந்த வழியாக ஃபோன் பேசிகிட்டே வராங்க. இப்போ வெண்பா வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த வர அவள் தான் தூக்கு தூக்கு அப்படின்னோடனே லாரி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. அப்புறமா ஐயோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னே, பழைய லாரினா தான் பிரேக் பிடிக்காமல் போனால் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு நான் பழைய லாரியை போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ வெண்பா திட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறமா லாரி ஸ்டார்ட் ஆகிறது, கண்ணம்மா பின்னாடி லாரி வேகமாக வருது. இங்கே ஹேமா வந்து காருக்குலேருந்து சமையலமா சமையலமான்னு சொல்லி கத்துறா. கத்துறது கேட்டு சௌந்தர்யா வராங்க. அப்போ சௌந்தர்யா கண்ணம்மா அப்படின்னு கத்துறோடனே இப்போ ஹேமா அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறா, சமையலம்மா பேர் கண்ணம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சௌந்தர்யா கண்ணம்மா லாரி வருது தள்ளி போடி இங்கே தள்ளி போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்று கத்துறாங்க. லாரி கிட்ட வந்துடுறது வெண்பா அப்படி தான் இடி இடின்னு சொல்லிட்டு இங்கேருந்து காருக்குள்ளேருந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ரோஹித் வந்து கண்ணம்மா வந்து காப்பாற்றிடுறாரு. நல்ல விளக்க நான் வந்தேன், இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அதுக்குள்ளே ஹேமா சௌந்தர்யா எல்லாருமே கிட்டே போயிருந்தாங்க. அப்போ உடனே கண் என்ன கண்ணம்மா நீ பார்த்து வர மாட்டியா அப்படின்னு சௌந்தர்யா கேட்டவுடனே, இப்போது ஹேமாவுக்கு ஒரு டவுட் வருது, நம்ம அம்மா பேரும் கண்ணம்மா தானே, அப்போ சமையலமா தான் நம்ம அம்மாவா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியிலே கண்ணம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அதுக்குள்ளே குமாரனே வந்தாங்கன்னு சொல்லிட்டு கண்ணம்மா வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லி, ஹேமா கிட்ட நான் உன்னை பார்க்கவே இல்லை, நீ எப்போ வந்தேன்னு சொல்லிட்டு பாயெல்லாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் ரோஹித் பார்த்து போங்கக்கா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதோடய என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.